ஜூலை மாதம் சனிக்கிழமை 17 தேதி பிளவாண்டு ஆடி 1 நாள் அஷ்டமி இன்றைக்கு அதிகாலை 2:42 முதல் நாளை அதிகாலை 12:31 வரை ஆடி மாதம் பிறந்திருக்கிறது. அதுவும் சனிக்கிழமை பிறந்திருக்கிறது. அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அதுவும் ஆடி 2 நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்றைக்கு அம்பாள் வழிபாடு எல்லா ஆலயத்திலையுமே செய்வார்கள். பெருமாள் வழிபாடும் செய்வது மிகப்பெரிய ஏதுவான தினம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ஓரைகளின் நிலவரம் குரு, சுக்கிரன், புதன், சந்திரன். இந்த ஓரைகளில் இரவு 8-9 விசேஷ அலங்காரங்கள் நடைபெறும். சிவாலயங்களில் தரிசனம் செய்யுங்கள். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரை, குளிகை 6 முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 வரை, சூரிய உதயம் 6 நிமிடம். திதி இன்று அதிகாலை 2:41 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. யோகம் அமிர்த யோகம் இன்றைக்கு. காலை 6 வரை சித்த யோகம், பின்பு 11:59 வரை மரண யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன், செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. மீனராசி அன்பர்கள் அமைதியாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்கள் பற்றிய தன்மைகளை அறிந்து கொள்வீர்கள். எதிர்பாராத கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மேஷராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மேஷராசி அன்பர்கள் திருச்சிக்கு அருகாமையில் இருக்கின்ற திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். அறிவு, ஆற்றல், செல்வம் இவற்றுக்கெல்லாம் அதிபதி அந்த திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி தான். அவளை தரிசனம் செய்யுங்கள். நன்மைகள் உங்களுக்கு அதிக அளவில் நடக்கும். ஏன்னா மேஷராசி அன்பர்கள் ஒரு 25% பேர் இதில் கவிதை எழுதுகிறவங்களாம் இருப்பான். இந்த கவிதை எழுதுபவர்களுக்கு, சார் எங்களுக்கு வந்து நிறைய கவிதை ஆற்றல் இருக்குது, ஆனால் என்னால் ஒரு மிகப்பெரிய கவிதையாளராக கவிஞராக வர முடியல அப்படின்னா, திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரை தரிசனம் செய்கிற பொழுது அவள் அந்த பிராப்தத்தை உங்களுக்கு அளிப்பாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 8. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ரிஷபராசி அன்பர்கள், தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவார்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக இப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறைந்துவிடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகின்ற நாள். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறைகின்ற நாள். மிதுனராசி அன்பர்களே, பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இப்பொழுது ஏற்படும். புதிய வேலை மற்றும் அதை சார்ந்த முயற்சிகளுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கின்றனால் பாக பிரிவினை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு நிறைவேறும். அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் 5. மூதாதையர் சொத்துலாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. பணம் வரும், அதை ஜாக்கிரதையாக கையாளுங்கள். மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கடகராசி அன்பர்களே,
குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். விவசாயம் தொடர்பான பணிகளில் தனவரவுகள் மேம்படும். சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் அகலும். தாய் வழி உறவினர்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைந்துவிடும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான காலகட்டம். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பணம் வரும், வீடு கட்டுவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்லாம் இப்போ ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறது. அதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னு பார்த்தா, ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏதுவாக இருக்கும். சென்னையில் இருப்பவர்கள் நங்கநல்லூர் சென்று வாருங்கள். சவுத் சைடு இருக்கிறவங்க தாராபுரம் அனுமந்தராய சுவாமியை தரிசனம் செய்யுங்கள். பழனி பக்கத்தில் இருக்கின்றது. சிம்மராசி அன்பர்களே, வித்தியாசமான சிந்தனைகளின் மூலம் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். உறவினர்களின் வழியில் கிடைக்கும் சுப செய்திகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். பயணங்களில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2. சிம்மராசி மக நட்சத்திரக்காரர்கள் மகிழ்ச்சியான நாள். சிம்மராசி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம். சிம்மராசி அன்பர்கள் தன்னுடைய மனைவியிடையே சில கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து போகும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுகிற பொழுது குடும்பம் செழிப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சார், குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, சமயபுரம் மாரியம்மனை தரிசனம் செய்யுங்கள். மாரியம்மன் உங்களுக்கு வழிகாட்டுவாள். கன்னியாராசி அன்பர்களே, உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். மனதில் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடித்து வெற்றி அடைவீர்கள். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். கன்னியாராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா சம்பந்தமான திரையரங்குகள், எடிட்டிங், இது மாதிரியான சில வேலை வாய்ப்புகளில் இருக்கிறவங்க இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். முடிந்தால் திருப்பதி சென்று வாருங்கள். வெற்றி நிச்சயம். இந்த சினிமா துறை, இந்த கான்ட்ராக்டு, இது மாதிரியான விஷயங்களுக்கு அதிபதி வந்து திருப்பதி பெருமாள் தான். துலாம் ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் தனவரவுகளும் ஆதரவுகளும் கிடைக்கும். தனதானிய விருத்திக்கான எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 5. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்கள் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அபிவிருத்தியான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பொதுவாக இந்த துலாம் ராசி என்பவர்கள் யார் சொல்கிறதையும் அப்படி அப்பட்டமாக நம்பிடாதீங்க. எது நல்லது கெட்டது என்று யோசித்து அதன் பின்பு அதை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும். விருச்சிகராசி என்பவர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். முயற்சிக்கேற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகளின் மூலம் ஆதாயம் ஏற்படும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள். விருச்சிகராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். பொதுவாக இந்த விருச்சிகராசியில் பிறந்த பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வேறு மதத்திலேயோ அல்லது வேறு மாற்று காஸ்ட், இது மாதிரியான மேரேஜ் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதையெல்லாம் ஜாக்கிரதையாக பெற்றோர்கள் கவனியுங்கள். பெண் பிள்ளைகளினுடைய நடவடிக்கைகளில் சற்று மாற்றங்கள் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிச்சிங்கன்னா அசிங்கம் ஏற்படாமல் இருப்பது உங்கள் குடும்பத்துக்கு சாலச் சிறந்தது. யோசித்து அவர்களை நல்ல முறையில் வளர்த்திடுங்கள். என்னென்ன சொல்லணுமோ சொல்லி, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும்லாம் சொல்லி இப்போவே உட்காந்து பேசுங்க.
ஏன்னா இந்த விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம், இந்த விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்கள்லாம் இப்போ வந்து சொன்ன பேச்சே கேட்க மாட்டான். நம்ம ஒன்று பேசினா அவன் ஒன்று பேசுவான். அது பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நல்வழிப்படுத்துங்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தனுசு ராசி என்பர்களே, விடாப்பிடியாக செயல்பட்டு எண்ணிய இலக்கை அடைவீர்கள். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். வியாபாரத்தில் நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் பலவிதமான சிந்தனைகளின் மூலம் அமைதியின்மை ஏற்படும். உங்களை இப்போ எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. நல்லவர்கள், தனுசு ராசி என்பர்கள்னால் நல்லவர்கள் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய உயரம் உயர்ந்து கொண்டே இருக்கின்ற சூழ்நிலை வந்துவிட்டது. பணம் வரும், திருமணம் நடக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் மேம்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்கள், குடும்ப பெரியோர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும். மனதில் தோன்றக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுங்கள். எதிர்பாராத சில செய்திகளின் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். அரசு சார்ந்த விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிருங்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை தான் மிகப்பெரிய ஆயுதம் உங்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கி முன்னேற்றம் ஏற்படும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் அறிமுகத்தின் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைத்தாலும் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். இப்போ யாராவது ஒரு மிகப்பெரிய இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் யாராவது இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வேலை நிச்சயம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வேலை போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இப்போ ஏற்படும். அதனால் மனம் கலங்காதீர்கள். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மீன ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். உயர் அதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கைகளில் மாற்றங்கள் ஏற்படும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பேச்சுகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறைகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறைகின்ற நாள். மீனராசி என்பவர்களுக்கு இப்பொழுதுதான் சில சில தேவையில்லாத ஃபீவர்ஸு உடல் உபாதைகள்லாம் வந்து போயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, பழனி சென்று தண்டாயுதபாணியை தரிசனம் செய்யுங்கள். நன்மைகள் அதிக அளவில் உங்களுக்கு நடக்கும். வாழ்க வளமுடன்.